மாநில அரசாங்கத்திட்ட கடந்த பத்தாண்டு காலமும் இந்த விஷயத்தை நம்ம வச்சுட்டு தான் இருக்கிறோம். இந்த நிதியை வந்து பல மாநிலங்கள் வாங்கி கரெக்டாக செலவு பண்ணியிருக்கிறாங்க. தமிழக அரசாங்கம் கடந்த காலத்தில் வந்து இதை உரிய முறையில் பயன்படுத்தலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சுருக்கிறோம். இப்போ புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை மிகச்சரியாக பெண்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதத்தில் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக அந்த நிதியை வந்து கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு சார்பாக முன்வைக்கிறோம். அதே போல் வந்து 2012 இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து 275 ஆசிரியர்கள் மீது போக்சோ சட்டம் பாய்ந்திருக்கின்றது. 275 ஆசிரியர்கள் வந்து இந்த மாதிரி குழந்தைகளை வந்து பாலியல் சீண்டல் செஞ்சுருக்கிறாங்க. 2012 வந்து 121 ஜிஓ ஒன்று இருக்குது. அந்த ஜிஓ படி அந்த பள்ளிக்கூடத்திலேயே வந்து ஒரு விசாரணை கமிஷன் இவர் வந்து அப்யூஸ் பண்ணார் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் அவர் வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த ஜிஓ இருக்குது. ஆனால் இந்த 275 பேரில் ஒருத்தர் கூட இதுவரைக்கும் தகுதி நீக்கம் செய்யப்படவில்லை என்று சொன்னால் இந்த மாதிரி வந்து பள்ளிக்கூடங்களில் வந்து பாலியல் சீண்டல் செய்கிற ஆசிரியர்களை பாதுகாக்கின்ற துறையாக தான் கல்வித்துறை இருந்திருக்கின்றது என்ற குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்கிறோம். எனவே புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு இதில் வந்து உரிய கவனம் செலுத்த வேண்டும். இது போன்று அந்தந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டியே வந்து இது குற்றம் நிரூபிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஆசிரியர்களை வந்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டிய கராரான நடவடிக்கை எடுத்தால் தான் பள்ளிக்கூடங்களில் இந்த மாதிரியான குற்றங்கள் குறையும் என்பதை நாங்கள் கோரிக்கையாக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு வைக்கிறோம். மேடம், இப்போ தொடர்ச்சியாக இத்தனை இடங்களில் 10 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பாலியல் குடிச்சல் நடக்கும்போது இது வந்து பள்ளியோடைய நிர்வாகம் தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கணும். இதை வந்து அரசாங்கம் கண்காணிச்சிருக்கணும். எல்லா பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் பணியிடங்கள்லையும் இந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத அரசாங்கம் இதுவரை கண்காணிச்சிருக்கணும், கண்காணிக்கலை. அதாவது முதல் முறை இது வந்து செக்அப் பண்ணி அங்கே வந்து புகார் கமிட்டி அமைக்கப்படலைன்னா ஃபைனு. ஆனால் வந்து இதுவரைக்கும் அந்த மாதிரியான ஒரு பரிசோதனை என்பது நடத்தப்பட்டிருக்கான்னு கேட்டால் தமிழக அரசாங்கத்தால் நடத்தப்படவில்லை என்பது தான். அதே மாதிரி அந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டியினுடைய மெம்பர்ஸ் பேர், அட்ரஸ்ஸு உட்பட அவங்களுடைய ஸ்கூலோட நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்கணும், அவங்களுடைய வெப்சைட்டில் போட்டிருக்கணும். எத்தனை பள்ளிக்கூடத்தில் அதை வந்து வெளியிட்டிருப்பாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா பிள்ளைங்க வெளியில் வந்து சொல்கிறதே பெரிய விஷயம். அப்போ இந்த மாதிரி வந்து அரசாங்கம் அவர்களை ஊக்கப்படுத்தினா தான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா பத்மசேசாத்திரி ஸ்கூலில் ஒரு ஸ்கூலில் வெளியே வந்த உடனே மீட்டு இயக்கம் போல் பல பள்ளிக்கூடத்துலேருந்து இது வெளியே வர ஆரம்பிச்சிருக்குது. சென்னை மட்டுமல்ல ராமநாதபுரம் மாவட்டத்தில் கூட முதுகுலத்தூரில் அப்படி ஒரு பள்ளியில் ஒரு பிரச்சனை வெளியே வந்திருக்கு. அப்போ வந்து இதை வெளியில் சொல்லி தைரியப்படுத்துறதுக்கே யாராவது ஒரு பெண் அல்லது ஒரு பழைய மாணவி அல்லது இப்போ உள்ள மாணவி வெளியே வந்தால் தான் அந்த பிரச்சனை வந்து வெளியே சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால் அந்த பெண்கள் வந்து தங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையை அவ்வளோ லேசாக சொல்ல மாட்டாங்க. எனவே இதற்கு ஒரு தைரியம் கொடுத்து ஒரு விழிப்புணர்வு கொடுத்து கராரான நடவடிக்கை எடுத்தால் தான் வந்து மாணவிகளுக்கு தைரியம் வரும், இந்த மாதிரியான குற்றவாளிகளை வெளியே சொல்லுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் வந்து சொல்கிறோம் அரசாங்கத்துக்கு.